சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய எந்த மதத்தையோ எந்த சாதியை சார்ந்த நீங்கள் உயிர்வாக எடுத்து விடுங்கள். திரௌபதி படத்தை இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு வரதுக்கு முக்கிய காரணம் யார் என்று சொன்னால், பா ரஞ்சித் அவர்கள் தான். பரியவரும் பெருமாள் படத்தை கூட பார்த்தால் மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்கள் தான் பட்டியலிய இனத்தை சார்ந்த இந்த இளைஞர்களுடைய நாடி வருகிறார்கள். நாங்கள் ஒதுக்கிதான் செல்கிறோம், அவர்கள் தான் நாடி வரலாம் போற கொச்சையான வசனங்களும் கூட அதை வைத்திருப்பார். நாடக காதலை மையமாக வைத்து கொண்டு போலியாக ஏமாற்றி எங்கள் குடும்பத்தில் சீரழித்து இருக்கிறார்கள், இன்னமும் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரே ஒற்றை காரணத்திற்காக அந்த இயக்குனர் மிக வலிமையாக அந்த பொதுத்தளத்திலே இந்த படத்தை திரையிட ஒரு முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் இதில் ஒரு சாராருக்கு அந்த அச்சம் இருக்கிறது. ஒருவேளை பட்டியலத்தை சார்ந்த சமூகத்தை சார்ந்த நம்மளே தான் குறிவைத்து இந்த படம் எடுத்திருப்பாரோ, இதில் கோபம் யாராருக்கெல்லாம் வருகிறதோ அவர்கள் அந்த தவறை செய்தவர்களாக தான் நம்ம சமூகம் பார்க்கும். பட்டியல் இனத்தில் ஒடுக்குமுறை அடக்குமுறை இருக்கு, அதை பிரதிபலிக்கிறாரு. நீங்க இதே தான் சொன்னீங்க, வெளிக்கொண்டு வருவதில் எந்த விதமான தவறுதலும் இல்லை. இப்ப திரௌபதி பார்த்து அதை விமர்சிக்கிறவங்கள்ட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதே தானே இப்ப உங்களுக்கும். காதனால் பல லட்ச பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை பறிகொடுத்து விட்டு அனாதியாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒவ்வொரு பெண்ணினுடைய தவணை நீங்களை பார்த்தால் இந்த கேள்வியை மக்கள் மட்டத்தில் தெளிவாக புரிய வைப்பீர்கள். பாரஞ்சித்துக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரியான ஒரு படம் தான் இந்த மோகன்ஜி எடுத்த திரௌபதியா. சார் வணக்கம். சார் ரகரம் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். சார் இப்போ திரௌபதி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, படம் பார்த்தீங்களா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். திரௌபதி படம் வந்து எடுத்திருக்கக்கூடிய அந்த இயக்குனருடைய கோணங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய அந்த நோக்கத்தில் அவர் எடுக்கவில்லை. காரணம், அவர் வந்து இந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த அந்த மக்களோடு இருக்கக்கூடிய சூழலில் அவர் அந்த கதைக்களத்தை மையமாக வைத்து எடுத்திருக்கலாம். ஆகல வன்னியர் என்று சொன்னால் பட்டியலின மக்களுக்கு வந்து ஒரு எதிர்மறையான சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர் பட்டியலின மக்களை கீழ்த்தரமாக அல்லது குறைத்து மதிப்பிட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாரோ என்ற ஒரு அச்சம் அவர் முதல் முதலில் வெளியிட்ட முதல் கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அப்போது நானும் உட்பட அனைவரும் அச்சப்படக்கூடிய சூழல் தான் அந்த முதல் கண்ணோட்டத்தில் இருந்தது. ஆனால் படத்தை பார்க்கின்ற போது அவர் திட்டமிட்டு எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்துகிற வேலையாக அல்லது பொய் பிரச்சாரத்தை பரப்பக்கூடிய இடத்தில் அந்த இயக்குனர் அந்த தவறை செய்யவில்லை. இதில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னோடு சொன்னால், ஒரு தகப்பனுக்கும் அவருடைய குழந்தைக்கும் ஆக ஒரு தன்னுடைய பெண்ணுக்கும் தகப்பனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரங்கள், அந்த பகிர்வுகளை சமூகத்தில் ஒரு காதலில் ஈடுபட்டு ஆக ஊரை விட்டு ஓடும்போதோ அல்லது திருட்டு திருமணம் செய்யும் போதோ இதற்கான ஒரு அசிங்க அவமானங்கள் ஒரு தகப்பன் எந்த அளவுக்கு சுமங்குறான் தன்னுடைய இதயத்தில், அக்கம் பக்கத்தில் உற்றார் ஒருவனிடம் அந்த ஊர் பகுதியிலேயே மற்ற சமூகத்தினரிடையே எந்த அளவுக்கு அவனுடைய இதயத்தில் தாக்கம் ஒரு வேதனை தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்பதை கோணத்தில் தகப்பனும் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு வலிமையான ஒரு உணர்வுகளை வெளிக்கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணை பெற்ற அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தலை குனிந்து வெக்கம் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நடைப்பிணம் உயிரோடு இருந்தாலும் கூட நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அவல நிலையில் இருந்து இப்போது படித்திருக்கக்கூடிய இந்த இளம் பெண்கள் உண்மை எது பொய் எது என்று ஆராய்ந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒற்றை காரணத்தை மையமாக வைத்து இந்த திரௌபதி படம் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த திரௌபதி படத்தை இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு வரதுக்கு முக்கிய காரணம் யார் என்று சொன்னால், பா ரஞ்சித் அவர்கள் தான். அவர் ஏற்கனவே ஒரு சமூகத்தை உயர்த்தி பேசியும் ஒரு சமூகத்தை தாழ்த்தி பேசியும் இந்த திருத்தூரிலே கால்பதித்து தன்னுடைய சுய விளம்பரத்தை தேடுவதற்காக பணத்தை மட்டுமே கொள்கையாக வைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஒற்றை நோக்கத்திற்காக பட்டியலின சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய இந்த கதைக்களத்தை தவறாக மக்கள் மத்தியில் சித்தரித்து அந்த சமூகத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் நாம் இப்படி தான் இருக்க வேண்டும், அவர்கள் அந்த மாற்று சமூகத்தில் சார்ந்தவர்கள் அனைவரும் போலி பொய்யானவர்கள் என்ற தோற்றத்தை தெரியவில்லை அவர் காண்பிக்க தவறியிருந்தால் நிச்சயமாக இது போன்ற படங்கள் மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். இப்போ பாரஞ்சித் வந்து பட்டியலின சமூக சார்ந்த படங்கள் மட்டும்தான் எடுக்கிறார் அப்படின்றது, அது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய எந்த மதத்தையோ எந்த சாதியை சார்ந்த நீங்கள் உயிர்வாக எடுத்து விடுங்கள். ஆனால் அதற்காக மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளையோ அல்லது மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவமுறைகளையோ தரம் தாத்தி கீழ்த்தாத்தி எடுக்காதது தான் என்னுடைய கேள்வி. ஆனால் ரஞ்சித்தனுடைய தொடர்ந்து வரக்கூடிய அந்த படங்களை பார்த்தால், காலாவாகட்டும் கபாலியாகட்டும் மற்ற படங்கள்லாம் அவருடைய தயாரிப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய பரியவரும் பெருமாள் படத்தை கூட பார்த்தால் மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்கள் தான்
பட்டியலி இனத்தை சார்ந்த இந்த இளைஞர்களை நாடி வருகிறார்கள், நாங்கள் ஒதுக்கிதான் செல்கிறோம், அவர்கள் தான் நாடி வரலாம் போன கொச்சையான வசனங்களை கூட அதை வைத்திருப்பார். இது போல வசன கருத்துக்களை பார்க்கின்ற போதுதான் நாங்கள் அப்படிப்பட்ட அந்த மனநிலையில் எங்கள் குடும்பங்களோ எங்கள் குடும்பத்து பெண்கள் இல்லை, எங்கள் குடும்பத்து பெண்களே தவறாக நாடக காதலை மையமாக வைத்து கொண்டு போலியாக ஏமாற்றி எங்கள் குடும்பங்களை சீரழித்து இருக்கிறார்கள், இன்னமும் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரே ஒற்றை காரணத்திற்காக அந்த இயக்குனர் மிக வலிமையாக அந்த பொது தளத்திலே இந்த படத்தை திரையிட ஒரு முயற்சி செய்திருக்கிறார். இல்லை பாரஞ்சித், அந்த பரியரும் பெருமாளில் வந்து கடைசியில் நீங்கள் இப்படி இருக்கிற வரைக்கும் நான் நாயாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான வசனங்கள்லாம் மனதை அதாவது தன்னுடைய சமூகத்தில், அது எந்த சமூகமாக இருக்கட்டும், பட்டியலத்தை சார்ந்த சமூகத்தை மட்டும் நான் சொல்ல, தன்னுடைய சமூகத்தில் எந்த விதமான வேதனை சோதனைகளும் அவல நிலையில் அதிகரித்து இருந்தால் அந்த உண்மை தன்மையிலே தான் படத்தில் ஒரு கருவாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை விடுத்து இவருக்கு தேவையான அந்த படத்தினுடைய விளம்பரம் இவரை சார்ந்து இருக்க வேண்ட ஒரே நோக்கத்திற்காக பட்டியலத்தை சார்ந்த சமூகத்தினுடைய அவல நிலையை உண்மையாக சொல்லாமல் மக்கள் மன்றத்திலே போலியாக ஒரு சில வரிகளே வார்த்தையிலே மாற்று சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை வைத்ததனுடைய கருத்து தான் இதற்கான எதிர்மறையான சித்தாந்தத்தை திரௌபதி பட இயக்குனர் எடுத்திருக்கிறார். அப்போ இரண்டுமே சாதி படங்கள் தான், அதில் மறுவேறு கருத்துக்களே இல்லை. அதாவது இப்போ திரௌபதி படத்தில் வந்து அதில் குறிப்பாக எந்த சாதியுமே அதை பதிவிட்டு குறிப்பாக தன்னுடைய வார்த்தைகளை அவரை பதிவு செய்யவில்லை. ஆனால் இதில் ஒரு சாராருக்கு அந்த அச்சம் இருக்கிறது, ஒருவேளை பட்டியலத்தை சார்ந்த சமூகத்தை சார்ந்த நம்மளே தான் குறி வைத்து இந்த படம் எடுத்திருப்பாரோ என்று. ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நான் எந்த சமூகத்தை சார்ந்தோம் எந்த சமூகத்தை இழிவுபடுத்த படம் எடுக்கவில்லை, நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அவல நிலைகளை தான் மக்கள் மன்றத்திலே ஒரு குடும்பத்திற்காக ஒரு ஒழுக்கமுள்ள குடும்பம் எப்படியெல்லாம் அந்த போலியான காதலுக்காக சிதைந்து போகிறதோ அது இனியும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பதிவு செய்திருக்கிறேன். இதில் கோபம் யாராருக்கெல்லாம் வருகிறதோ அவர்கள் அந்த தவறை செய்தவர்களாக தான் அந்த சமூகம் பார்க்கும் என்று அவர் ஒரு வரியிலே வைத்திருக்கிறார். பட்டியல் இனத்தில் ஒடுக்குமுறை அடக்குமுறை இருக்கு, அதை பிரதிபலிக்கிறாரு. நீங்க இதே தான் சொன்னீங்க, பாதிக்கப்பட்ட அந்த சூழலை வெளிக்கொண்டு வருவதில் எந்த விதமான தவறுதலும் இல்லை. இப்ப திரௌபதி பார்த்து அதை விமர்சிக்கிறவங்கள்ட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதே தானே இப்ப உங்களுக்கும் அதை ஒட்டுமொத்த பெண்களும் சேர்த்து சொல்லக்கூடிய வகையிலேயே பரியாரும் பெருமாள் அந்த கதைக்களத்தை அமைத்திருக்கிறார். ஆனால் இவர் என்ன அமைத்திருக்கிறார், மோகன்ஜி அவர்கள் என்ன எந்த கதைக்களத்தை அமைத்திருக்கின்ற சொன்னால் இந்த நாடக காதலைத்தான் அவர் எந்த விதமான பட்டினத்தை சார்ந்த சமூகத்தையோ அல்லது மற்ற இன சமூகத்தையோ அவர் கொச்சப்படுத்திருக்க அந்த கதைக்களத்தை வைக்கவில்லை. போலியான நாடக காதலை மட்டுமே அவர் எதிர்க்கிறார். அந்த நாடக காதலுக்கு நானும் எதுக்கிறேன், நீங்களும் எதுக்கலாம், இது ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் தான். அந்த நாடக காதலினால் பல லட்ச பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை பறிகொடுத்து விட்டு அனாதையாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒவ்வொரு பெண்ணினுடைய தவணை நீங்கள் பார்த்தால் இந்த கேள்வியை மக்கள் மட்டத்தில் தெளிவாக புரிய வைப்பீர்கள். அந்த மாதிரி சூழல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எல்லா சாதியிலேருந்துமே அந்த படத்தை வந்து வரவேற்று போஸ்டர் ஒட்டுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ஒரு சமுதாயத்திலேருந்து மட்டும் போஸ்டர் ஒட்டி வரவேற்கல, இதை எப்படி பார்க்குறது? அதுதான், அந்த ஒரு சமூகத்தில் சார்ந்தவர்கள் மட்டும் இதை வரவேற்காமலும் மற்ற அனைத்து தரப்பு சமூகத்திலும் ஏன் இந்த படத்தை வரவேற்கிறார்கள், அந்த கோணமே மிக மிக தவறு. இதை அனைத்து சமுதாய மக்களும் பார்க்கலாம். எப்படி காலா கபாலி பரியரும் பெருமாள் போன்ற படங்களை பார்த்தார்களோ அதில் இருக்கிற நெளிவு சூழல் எப்படி மக்கள் மன்றத்திலே சிறு அதில் இருக்கக்கூடிய தவறுகளையோ அல்லது நல்ல கருத்தில் சுட்டி காட்டினா அதே அப்படி இந்த படத்தையும் பார்த்து செய்யலாம். எதற்காக திரௌபதி படத்தை ஒதுக்கிறாள் என்று சொன்னால் அப்போது அந்த குற்ற உணர்வு இந்த குறிப்பிட்ட இளைஞர்களிடம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி ஐயம் அனைத்து தரப்பு மக்களும் எழுகிறது. ஆக அதற்கு பட்டியலத்தை சார்ந்த சமூகத்தினுடைய நான் என்னுடைய அன்பு உறவுகள் யாரும் அதற்கு செவி சாய்க்காமல் இவர்களும் அதுவும் ஒரு படமாக ஒரு திரைத்துறை தோண்டக்கூடிய ஒரு விவரங்களை பதிவு செய்ய இவர்களும் தொடர்ந்து திரையங்களை சென்று பார்த்து விட்டு அதனுடைய கருத்தில் பதிவு செய்யலாம். பாரஞ்சித்துக்கு பதிலடி கொடுக்குற மாதிரியான ஒரு படம் தான் இந்த மோகன்ஜி எடுத்த திரௌபதியா. அதாவது பாரஞ்சித்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே திரௌபதி படம் எடுத்திருக்கிறார் என்று சொல்வதை விட இந்த சமூகத்தில் ஒரு தவறான சித்தாந்தத்தை ஒரு குடும்பத்தை சிதைக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபடக்கூடிய அந்த தீயவர்களுக்கும் இந்த பதிலடி கொடுப்பதாகத்தான் இந்த படம் நாம் பார்க்க வேண்டும். முதலில் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய உண்மையான போராட்ட காலத்தை இயங்கக்கூடிய அந்த தோழர்களுக்கு முதலில் உங்களை கரத்தை ஓங்கி ஒலிக்க செய்யுங்கள். பின்பு மற்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய அவல நிலையை பார்க்கலாம். முதலில் நீங்கள் யாருக்காக இந்த சமூக காலத்தில் இறங்கியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் பட்டியலின மக்களுக்காக என்று சொல்லக்கூடிய நீங்கள் இந்த பட்டியலின மக்களுக்காக எந்த விதமான நன்மையும் நீங்கள் செய்யவில்லை, போலியான நாடகத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்களோட குரலாக தானே ஒழிக்கிறார் ஒரு ஒரு படத்துலேயுமே. அதாவது படத்தில் ஒழிப்பது என்பது பணத்திற்காக, நீ நிஜத்தில் ஒழிக்கக்கூடிய சூழலில் இருந்தால் தமிழகத்தில் 9 மத்திய சிறை
ஒரே ஒரு மத்தியஸ்தரையிலாவது பாதிக்கப்பட்ட பட்டியலத்தை சமூகத்துக்காக போராடக்கூடிய அந்த தோழர்களை நீங்கள் சந்தித்தது உண்டா? வெளியில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை நீங்கள் சந்தித்தது உண்டா? என்னுடைய நியாயமான கேள்விக்கு ரஞ்சித்தில் பதில் சொல்வாரா? அதாவது மக்களோட மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு ஒருமித்த கருத்தோடு சகோதர உருவோடு இயங்கக்கூடிய சூழலை தான் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை எழுதியிருக்கிறார், அந்த மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள். ஆனால் அதை விடுத்து பட்டியலத்தை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு அணியாக திறந்து ஒன்று சொன்னால் இவர் அம்பேத்கர் என்ற அந்த தேரை பின்னோக்கி தான் இயக்கிறார் ஒழிய எந்த நேரத்தில் முன்னோக்கி இழுக்கவில்லை.